ராமநாதபுரம் அருகே எட்டிவயல் கிராமத்தில் பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் சுமார் 10 மாதங்களுக்கு பின்பு குற்றவாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். குற்றவாளி சிக்கிய பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்திக்குறிப்பு. ராமநாதபுரம் அருகே உள்ள எட்டிவயல் கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் வேலுச்சாமியின் மனைவியான தெய்வானை, வயது 42. இவர் கடந்த 2019 நவம்பர் 27 வயல்வெளிக்கு சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து வயல்வெளியில் ஆடைகள் கலைந்த நிலையில் தெய்வானை சடலமானது நவம்பர் 28 மீட்கப்பட்டது. அவருடைய சடலமானது சகதியில் மூழ்கிய நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். மேலும் அவர் அணிந்திருந்த 1.5 பவுன் தங்க நகைகளும் கொள்ளைப்போயும் இருந்தது. இது குறித்து சத்திரக்குடி போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்தும் வந்தனர். தெய்வானையின் மகன்களில் ஒருவர் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையில் பணியாற்றி வருகிறார். பல தனிப்படைகள் அமைத்து விசாரித்த நிலையில்தான் இந்த கொலை சம்பவத்தில் துப்பு துலங்கவில்லை. இந்நிலையில்தான் மாவட்டத்தில் புதிதாக காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுள்ள இ கார்த்திக் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்ய விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளார். அதன்படி தற்போது ரவி, வயது 43 என்பவரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். சத்திரக்குடி அருகே உள்ள புல்லந்தை கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் ரவி. தற்போது தீயநூலில் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். அவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு தனியார் காலவாசலில் வாகன ஓட்டுநராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் எட்டிவயல் பகுதியில் தேவானை நிலத்துக்கு அருகே உள்ள தனியார் நிலத்தை ரவியும் குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போதுதான் வயலுக்கு அடிக்கடி மாலையில் சென்று வந்த ரவி சம்பவத்தன்று தெய்வானை தனியாக இருந்ததை கண்டு அவருக்கு பாலியல் தொல்லையும் கொடுத்துள்ளார். அப்போது அவர் ரவியை எதிர்த்து போராடியதால் ரவி அருகில் கிடந்த மரக்கட்டையால் தலையில் தாக்கியும் உள்ளார். இதில் அந்த பெண் படுகாயமடைந்து மயங்கி கீழே விழுந்து விட்டார். பின்னர் ரவி அவரை பலவந்தமாக பலாத்காரம் செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த 1.5 பவுன் தங்க நகைகளை பறித்துச் சென்றதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. 10 மாதங்களுக்கு பின்பு ரவிதான் குற்றவாளி என்பதை போலீசார் துப்பு துலங்கியது எப்படி என்பதும் தெரியவந்தது. அதாவது தெய்வானை கொலை செய்யப்பட்ட பகுதியில் செல்பேசிகளின் தொடர்பு கொண்டவர்களின் பெயர் பட்டியலை சத்திரக்குடி காவல் நிலைய தனிப்படையினர் கடந்த 3 மாதங்களாகவே சேகரித்து ஆய்வும் செய்தனர். அதன் அடிப்படையில்தான் ரவியின் தொலைபேசியும் சம்பவத்தன்று காலை ராமநாதபுரத்திலும் மாலை 3 மணி அளவில் எட்டிவயல் பகுதியிலும் செயல்பட்டுள்ளது. அதன் பின் மாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலும் செல்பேசியில் ரவி யாருடனும் தொடர்பு கொள்ளவில்லையாம். செல்பேசியில் ரவி தொடர்பு கொள்ளாததை வைத்து விசாரித்த போதுதான் தெய்வானை கொலையில் அவர் சம்பந்தப்பட்டது உறுதியானதாக போலீசாரும் கூறினார்கள். இது குறித்து ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான கார்த்திகிடம் கேட்டபோது தெய்வானை கொலையில் சம்பந்தப்பட்டவரை பிடித்து விசாரித்து வருகின்றோம், ஓரிரு நாளில் கைது செய்வோம் என்றார். இந்த கொலை வழக்கில் திறமையான துப்பு தொடங்கிய காவல் ஆய்வாளரான அமுதா, சார்பு ஆய்வாளரான முருகநாதன் உள்ளிட்டோரை காவல் கண்காணிப்பாளர் பாராட்டியுள்ளார். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அவருடைய பேஜை வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.